ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நேத்திக்கு பிக் பாஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, முந்தானியத்துக்கு ஒரு கேஸ் போடப்பட்டு அந்த கேஸ் நடக்காம இருந்துச்சு இல்லையா, அந்த கேஸ் நேத்து நடந்துச்சு. அது என்ன கேஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தனலட்சுமி அந்த கேப்டன்சி டாஸ்க்கு கோல் போஸ்ட்ல கோல் போடல, அதாவது ராம் வந்து அந்த பால கோல்குள்ள போடல, என் கைப்பட்டு மேல போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த கேஸ் தான் திரும்ப சாட்சிகளே இல்லைனாலும் வாதாடினாங்க. அதுக்கு ஜட்ஜா ராபர்ட் மாஸ்டரும் இருந்தாரு. தனலட்சுமிக்கு வக்கீலா ஆயிஷா இருந்து நல்லா பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் மைனா விக்ரமன் ரச்சிதாக்கு லாயரா இருந்தாரு. சோ அவங்க வாதாடும் போது சாட்சியா ரெண்டு பேரை கூப்பிட்டாங்க. யார கூப்பிட்டாங்க அப்படின்னா, அமுதவாணனையும் ராமையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு விக்ரமன் என்ன கேட்டாரு அப்படின்னா, நீங்க சொல்லுங்க ராம், அமுதவாணன் அந்த கோல் போஸ்டுக்குள்ளதான் பால் போச்சா இல்ல அதுக்கு மேல போச்சா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவங்களும் இல்ல நாங்க பார்த்தோம், அது கோல் போஸ்டுக்குள்ளதான் போச்சு அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருந்தாங்க. அதனால ராபர்ட் மாஸ்டரும் அவங்க சைடே திருப்ப வழங்கணும் அப்படின்னு சொல்லி விக்ரமன் டீமுக்கு, அதாவது ரச்சிதாக்கே, தீர்ப்ப வழங்கிட்டாரு. அதுக்கப்புறம் அசீம் போய் ஒரு வழக்கு வச்சாங்க. அது என்ன வழக்கு அப்படின்னா, பிக் பாஸ் மியூசியம் டாஸ்க்ல என்ன வந்து ஏடிக்கே ரொம்ப தப்பா பேசினாரு, அது மட்டும் இல்லாம வேமா பேசுற ரேப்பர் அப்படின்னு சொல்றது பெருமையான விஷயம், அது அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அது கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் என்னைய தப்பா பேசினதுக்கு ஈவு இறக்கம் இல்லாதவன் அப்படின்னு சொன்னதுக்கு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு வச்சாங்க. அதுக்கு ராம் ஜட்ஜா இருந்தாங்க, சிவின் அசீம்க்கு லாயரா இருந்தாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஏடிக்கேக்கு விக்ரமன் லாயரா இருந்தாரு. அண்ட் அந்த டாஸ்க்கும் ஸ்டார்ட் ஆச்சு. அதுல சிவின் முதல்ல பேசி ராமும் ஓரளவுக்கு கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க என்னென்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, அந்த டாஸ்க் நடக்கும்போது, அதாவது பிக் பாஸ் மியூசியம் டாஸ்க் நடக்கும்போது ஏடிக்கே தான் ரொம்ப கத்திக்கிட்டு இருந்தாங்க, அசீம் சும்மாவே இருந்தாங்க, பொறுமையா நின்று பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி பார்த்தா ஏடிக்கே மேல தானே தப்பு, என் கட்சிக்காரர் மேல எப்படி தப்பு வரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீ ரேப் பாடகர் அப்படின்னு சொல்றது பெருமையான விஷயம் தானே, அது என்ன தப்பா போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நெக்ஸ்ட் கதிரவனை கூப்பிட்டு, என் கதிரவன் உங்களுக்கு கால் வலிச்சுதா, உங்களுக்கு சங்கிலி போட்டு கட்டினது கால் வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டவனே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பாத்தீங்களா, இவங்களுக்கே வலிக்கலையா, அப்புறம் எதுக்கு இந்த பூட்டை வந்து திறக்கணும், தேவையில்ல, அதனாலதான் அசீம் திறக்கல. இது தெரியாம ஏடிக்கே அவரை பார்த்து மனசாட்சி இல்லையா, இரக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. சோ அதன்படி ஏடிக்கே மேலதான் தப்பு இருக்கு, அசீம் மேல தப்பு இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாத்தையும் சிவிங் சொல்லிட்டு இருந்தாங்க, ராமும் கேட்டுட்டு இருந்தாரு. அண்ட் அதனால அசீம் பக்கத்தான் நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி, அதாவது அவர் டாஸ்க் தான் விளாண்டாரு, அதுல கதிரவனு ஒரு பார்ட் தான், சோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே விளாண்டுருக்காங்க, அவங்களுக்கு வலிக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா முதல்ல அசீம் போய் காலை வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. சோ அவங்க பண்ணல மீன்ஸ் அவங்க டாஸ்க்கு கரெக்டா விளாண்டுருக்காங்க. அண்ட் இது ஏடிக்கேக்கு தெரியாது, அப்படின்னா அசீம் மேல எந்த குத்தமும் இல்லையே, அதனால அசீம் தான் ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லி ராம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் ஒரு ஃபன்னியான கேஸ் வந்துச்சு. அது என்ன கேஸ் அப்படின்னா, ராம பார்த்து அமுதவாணன் கேலி பண்றதாகவும், அவங்கள பார்த்து அமெரிக்கா மாப்பிள அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், அதுக்கப்புறம் பாசா பாரு அப்படின்ற பாட்டை வேற மாதிரி மாத்தி ராம போட்ட கோட்டு பாரு அப்படின்னு சொல்லி பாடியிருந்தாங்க. அதனால நான் கேஸ் போடுறேன், அவரு காமெடின்னு சொல்லி மத்தவங்களுக்கு கோபம் வர மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த டாஸ்க்கும் ஆரம்பிச்சிச்சு. இந்த டாஸ்க்ல தனலட்சுமி ஜட்ஜா இருந்தாங்க, ஏடிக்கே ராமுக்கு லாயரா இருந்தாரு. அதுக்கப்புறம் அமுதவாணனை கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஏடிக்கே. அதுல ஏடிக்கே வந்து அமுதவாணன் எழுதின லிரிக்ஸை பார்த்துட்டு, ஏன் அமுதவாணன் இப்படிலாம் நீங்க எழுதுனீங்களா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்குள்ள எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்க்ளூடிங் தனலட்சுமி கூட, அதாவது ஜட்ஜ். இதை பார்த்த ஏடிக்கேக்கு நல்லா சூடேறிச்சு. ஸோ ஏடிக்கே அவங்களை எல்லாரையும் பார்த்து, என்ன ஜட்ஜ் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே, ஓகே ஓகே இனிமே நானும் சிரிக்கல, யாரும் சிரிக்கக்கூடாது, அப்படி சிரிச்சிங்கன்னா கோர்ட்டை விட்டு வெளியே அமைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த கேஸோட தீர்ப்பு என்னது அப்படின்னா, ராம் சைடு ஒன்றும் இல்லை, இது வந்து அமுதவாணன் ஃபன்னுக்காண்டி தான் பண்றாரு, இதை ஃபன்னாக தான் எடுத்துக்கணும்னு சொல்லி அந்த பக்கம் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இதை பார்த்த முக்காவாசி பேருக்கு காண்டாயிருக்கும். ஸோ இதோட தான் இந்த எபிசோட்லாம் முடியுது. நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாபாய் ஃப்ரம் சூர்யா.